தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் வீரப்பன் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. வீரப்பன் 20வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை மகாராஜ நகரில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் கண்மணி மாவீரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இனப்படுகொலைக்கு எதிரான தமிழர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பீட்டர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாநகர் மாவட்ட இணைச் செயலாளர் சின்னத்துறை பாண்டியன், மாநகர இளைஞரணி இணைச் செயலாளர் மணிமாறன், கண்மணி ஷர்மிளா, மாணவரணி செயலாளர் பொன்முருகன், மாவட்ட தலைவர் முத்துசரவணன், தொகுதி செயலாளர் ஜீசஸ் ஜான், தொகுதி தலைவர் சண்முக சுந்தர், மாவட்ட துணைச் செயலாளர் முருகன், ஜெகநாதன், லியோ, அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக மாவட்ட செயலாளர் மணிபாண்டியன், மூவேந்தர் கட்டிட மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் மாவட்ட செயலாளர் முத்துக்குமார், நாம் தமிழர் கட்சி பாளை தொகுதி இணைச் செயலாளர் மோகன்குமார், சுரேஷ்குமார், ஆறுமுக பாண்டியன், பாமக மாவட்ட செயலாளர் சியோன் தங்கராஜ், பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். வீரப்பனாருக்கு 20 ஆண்டுகளாக அவருடைய மனைவி முத்துலட்சுமி அவர்கள் தமிழக அரசுக்கு கேட்டுக்கொண்டு வருகிறார். ஆனால் இதுவரை தமிழக அரசு ஒரு நினைவு மன்றம் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டிலே நீதிமன்றம் குற்றம் பெற்ற தலைவர்களுக்கு இன்னைக்கு மணிமன்றம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இன்னைக்கு மணிமன்றம் இருக்குது. ஆனால் வீரப்பன் மேலே இது இந்தியாவில் எந்த நீதிமன்றத்திலும் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை. வீரப்பன் இருக்கிறவரை கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி போன்ற மாநிலங்களுக்கெல்லாம், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் தண்ணி கிடைப்பதற்கு, பொதுவாக தமிழ்நாடுக்கு தண்ணி கிடைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது வீரப்பனார் தான். அவருக்கு ஓசூர் ஒன்றியெல்லாம் எனக்குன்னு அந்த அரசு சொல்கிறா, கர்நாடகா சொல்கிறது. ஆனால் வீரப்பன் இருக்குது வர அந்த அரசு வந்து வாயவே திறக்கலை. அப்படிப்பட்ட ஒரு மாவீரனுக்கு ஒரு நினைவு மன்றம் கட்டுவதற்கு, அவர் நினைவு நாள் பிறந்த நாளுக்கு ஒரு புகழ் வணக்கம் செலுத்துவதற்கு தமிழக அரசு ஒரு அனுமதி கொடுப்பது மறுக்குது. அது வர காலத்திலாட்டும் அவருக்கு அனுமதி கொடுக்கணும் என்று தமிழக அரசு, நெல்லை மாவட்டத்திலிருந்து தமிழக அரசை நாங்கள் தமிழர் அமைப்புகள் வலியுறுத்துகிறோம்.